ஓம் நமோ நாராயணி. இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் குளிர் மற்றும் மழை காலங்களில் என்ன மாதிரியான உணவு முறைகள் பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் குளிர் மற்றும் மழை காலங்களில் கப நோய்களான விருத்தி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது சைனசைட்டிஸ், ஆஸ்மா, அதாவது இறைப்பு நோய் போன்ற பல வகையான நோய்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக காணப்படும். ஸோ இந்த கப நோய்கள் இருக்கிறவங்களும் வராமல் தடுக்கணும் அப்படின்னா, இந்த கப நோய்களோட விருத்தியை வந்து வராமல் தடுக்கணும்னா எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும் அப்படின்னா, தூதுவளை சூப், தூதுவளை துவையல், மிளகு ரசம், கொள்ளு ரசம் போன்ற வகையான உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம பெரும்பாலும் குடிக்கிற குடிநீர் வந்துட்டு வெந்நீராக குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்படி அப்படின்னா மூலிகை குடிநீரும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கற்பூரவல்லி, துளசி, தூதுவளை, நொச்சி, இந்த மாதிரியான சிறு மூலிகைகள், நம்ம வீடு சுற்றி இருக்கிற மூலிகைகளையும் நல்லா நீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா கப நோய்களோட விருத்தியை வந்து நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியும். ஸோ இது மாத்திரம் இல்லாமல் நம்ம வெறும் தரையில் படுக்காமல் மெத்தை இல்லைனா பாய் அதில் படுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வாத நோய்கள், கப நோய்களை நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இந்த குளிர்காலம், மழைக்காலங்கள், அது இதற்கு ஏற்ற மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மேற்கொண்டு வந்தோம்னா நம்ம கப நோய்களை தவிர்க்கவும் முடியும். அந்த நோய்களை வந்துட்டு வந்தாலும் அதை சீக்கிரமாகவே அதிலிருந்து மீளவும் முடியும். இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓம் நமோ நாராயணி. வணக்கம்.